கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் கிங் காக்கு ஒன் கிங் காக்கு க்ளோரோலஜி பார்த்ததுலயே ரொம்ப ஒஸ்டான கிரிமினல்ஸ்னா கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் தான். இவங்க பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும். செகண்ட் ராய் கேகேவை இவங்க தான் கில் பண்ணியிருந்திருப்பாங்க. செகண்ட் ஒக்காகி டோபி ராமாவை டெத் ஏஜில் விட்டுட்டு வந்திருப்பாங்க. சேஜ் ஆஃப் சிக் பாத் யூஸ் பண்ண ஃபைவ் ட்ரெஸர்ஸில் ஃபோர் ட்ரெஸர்ஸ் அவங்க கேப்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த வீடியோவில் அவங்களோட ஆர்ஜின் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸோட எபிலிட்டியை தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஜ் ஆஃப் சிக் பாத் ஃபைவ் ட்ரெஸர்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த ஃபைவ் ட்ரெஸர்ஸுமே அவருக்கு அப்புறமா ஒரு ஒரு இடத்துல இருந்திருக்கும். ஃபைனலாக க்ளோட் வில்லேஜ் வந்து அதை கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க கலெக்ட் பண்ணதில் ஃபோரை கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த டூல்ஸை சாதாரண ஹியூமன் யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணிலே டெத் ஆகிடுவாங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு சக்கர சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் ஒரு பாயிண்டில் நான் குரோமாவை கேப்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்களால கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ண போகிறப்போ குரோமா அவங்கள சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா குரோமா வயிற்றுக்குள்ளே அதோட சதையை சாப்பிட்டு ரெண்டு ஓரம் அங்கே சரிவாக இருந்திருப்பாங்க. ஒரு பாயிண்டில் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி குரோமாக்குள்ளேருந்து வெளில வந்துடுவாங்க. ஸோ குரோமாவோட சதையை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்ததுனால அவங்களுக்கு குரோமா சக்கரா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சுனோபியார் ரொம்ப கொடூரமாக போயிட்டு இருக்கு, இதை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு செகண்ட் ராய்காக்கை வந்து அந்த சமாதான உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அதை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கிளர்ச்சியை பண்ணி அவரை கில் பண்ணிடுவாங்க. அப்போ தான் டோபி ராமாவையும் அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் ஒரு பாயிண்டில் ககோசுவையுமே மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ககோசு ஃபர்ஸ்ட் ஒக்காக ஆசிராமாவோட பேட்டில் பண்ண ஒரு பர்சன். இவங்க தேர்ட் ராய்காக்கை இருக்காங்க இல்லையா, அவரோட டைம் வரைக்கும் உயிரோட இருந்திருக்காங்க. கொக்கின்ஜோ பசோசன் பெனிகி சகோ சிசி கெய்சன் பசோசன் பசோசன் பார்க்குறதுக்கு ஒரு விசிறி மாதிரி இருக்கும். எப்போவுமே அதை அவங்களுக்கு உள்ளே தான் வச்சுருந்துருப்பாங்க. எப்போ தேவைப்படுதோ வாயிலேருந்து அதை வெளில எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அது பார்க்க ஒரு பெரிய விசிறி மாதிரி இருக்கும். அதால் ஃபைவ் எலமெண்ட்டையுமே யூஸ் பண்ண முடியும். ஃபயர், வாட்டர், விண்ட், லைட் அண்ட் எர்த். எந்த ஒரு எலமெண்ட்டை வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சினோபி எல்லாருக்குமே. இந்த ஒரு டூல் இருந்ததுன்னா நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுற மூலமாக. ஸோ அப்போ பார்த்துக்கங்க இது எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பசோசன் யூஸ் பண்ணுறப்போ ஃபயர்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபயர் வரும், லைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் விசிறினீங்கன்னா லைட் வரும். நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். இதை ஒரு சீல்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தாரியை கிங்காக்கு பிரதர்ஸ் அட்டாக் பண்ணுறப்போ இது வந்து ஒரு சீல்டாகவுமே அவங்க யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட டோட்டல் சக்கரவுமே இது எடுத்துரும். டென் யூஸ் பண்ணுறப்போ வந்து இதை நம்ம பார்த்துருப்போம். நான் டெத் எச்சுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திரும்ப அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டென்டனுக்கு வந்து அட்வைஸ்மே பண்ணியிருந்திருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூணு டூல் இருக்கு இல்லையா, அந்த மூணு டூலை யூஸ் பண்ணி ஒரு பர்சனை அவங்களால சீல் பண்ண முடியும். குக்கிங் ஜோ இது பார்க்கறதுக்கு ஒரு ரோப் மாதிரி இருக்கும், எப்பவுமே கழுத்தில் வச்சிருப்பாங்க. பேட்டில் பண்ண போறப்போ இதை கையில வியர் பண்ணிப்பாங்க. கையில வியர் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு சினோபி மேல டச் பண்றாங்களோ ஒரு கமாண்ட் சொல்ற மூலமா அவங்களோட ஸ்பிரிட் வேர்டை அவங்களிலேருந்து எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்பிரிட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்ல அவங்க அதிகமாக யூஸ் பண்ண ஒரு வேர்டு தான் ஸ்பிரிட் வேர்டா இருக்கும். அந்த ஸ்பிரிட் வேர்டை சிச்சி சேக்கன் யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூலில் பிரிண்ட் ஆகும். அந்த கட் பண்ண சோலுமே பினிகி சகோக்குள்ளே சீல் ஆகும். பினிகி சகோவுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸரோட டூல் தான். அது பார்க்குறதுக்கு ஒரு ஜாடி மாதிரி இருக்கும், மேலே ரெட் கலர் துணியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ண வேர்டு சீல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால திரும்ப அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க சீல் ஆயிடுவாங்க. குக்கிஞ்சை வச்சு ஒருத்தவங்களை டச் பண்ணணும், டச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கமாண்ட் பண்ணணும், அவங்களுக்குள்ளேயே இந்த ஸ்பிரிட் வேர்டு வரும். அந்த ஸ்பிரிட் வேர்டை சிச்சி சேக்கன் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். அந்த வேர்டு என்னன்னு சொல்லிட்டு அந்த டூலில் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா பினிக்கி சகோக்குள்ளே வந்து சீல் பண்ணுவாங்க. திரும்ப அந்த வேர்டு சொன்னால் அவங்க சீல் ஆயிடுவாங்க. அந்த வேர்டு சொன்னால் நான் சீல் ஆவேன், சொல்லாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே இவங்க சீல் ஆயிடுவாங்க. குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பேசாமலும் இருக்கக்கூடாது. அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. சாமியி அட்சுயி தாரியி அவங்க மூணு பேருக்கு அகேன்ஸ்டாக தான் கிங்காக்கு அண்ட் கிங்காக்கு அவங்க ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அப்படி பேட்டில் பண்ணுறப்போ சாமிக்கு வந்து இந்த டூல்ஸை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் அவரோட பிரதர் அட்சுயி இருக்கார் இல்லையா, அதை கேட்க மாட்டார். நான் பார்த்துக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்களை அட்டாக் பண்ண போவார். அப்படி அட்டாக் பண்ண போகிறப்போ கிங்காக்கு அவரை டச் பண்ணிடுவார். அவர் டச் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிஸ்டரையுமே டச் பண்ணிடுவார். அப்படி பண்ணனால அவங்களோட ஸ்பிரிட் வேர்டு வந்து வெளில வந்துடும். அட்சுயிக்கு ஹாட்னு வந்திருக்கும், சாமிக்கு கூல்னு வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸில் அவங்க திரும்ப யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சீல் ஆகிடுவாங்க. இதனால் சைலண்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பிரதர்ஸில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா பசோசனை யூஸ் பண்ணி ஃபயர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஃபயர் ரிலீஸ் பண்ணனால அட்சுயி வந்து ஹாட்னு சொல்லிடுவார். ஆல்ரெடி இந்த வேர்டு வந்து சீல் ஆயிடுச்சு இல்லையா, திரும்ப அவங்க சொன்னனால அட்சுயி அதில் சீல் ஆகிடுவாங்க. அட்சுயி சீல் ஆனதை பார்த்த சாமியை இடியட்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இவன் தான் சீல் ஆகிட்டா நம்மளாவது சீல் ஆகாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தனால அவங்களுமே சீல் ஆயிடுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் தாரியி பார்த்துட்டு இருப்பார். இந்த பேட்டில் நடந்துகிட்டு இருக்கையிலேயே கிங்காக்கோட கையை தாரியை கட் பண்ணிடுவார். ஸோ அப்படி கட் பண்ணுறப்போ
கொக்கின்ஜோ இருக்கு இல்லையா அது தாரிய மேலேயுமே டச் ஆகிடும். தாரிய மேல டச் ஆனனால கமெண்ட் பண்ணி அவரோட ஸ்பிரிட்வேர்டை வெளில எடுத்துருவாங்க. வெளில எடுத்த ஸ்பிரிட்வேர்டை பின்னிக்கு சகோலையுமே லாக் பண்ணிடுவாங்க. திரும்ப அதே வேர்ட்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா சீல் ஆகிடுவார். அவரோட வேர்டு என்னவா வந்திருக்குன்னா ட்ராப்னு சொல்லிட்டு வந்துருந்திருக்கும். இந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரமும் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ ட்ராப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு வேர்டை சொல்லிடுவார். அப்படி சொல்கிறனால அவருமே சீலாக போவார். சீலாக போகிறப்போ இதோட ப்ராசஸ்லாம் அவருக்கு தெரிஞ்சனால சீலாகிறதுக்குள்ள அவர் அதோட வேர்டை மாற்றிடுவார். அதாவது அதுக்கு முன்னாடி வந்து லைஃப்பில் சொன்ன வேர்டு வந்து ட்ராப்புங்கிறது அதிகமாக இருந்திருக்கலாம். அப்போது அந்த வேர்டு இல்லாமல் வேறு ஒரு வேர்டு சொன்னோன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிருந்தையா, அதனால அப்பாலஜிங்கிற வார்த்தையை வந்து நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருந்திருப்பார். அப்படி அதிகமாக சொன்னனால அவங்க கட் பண்ண ஸ்பிரிட் வேர்டு இருக்கு இல்லையா அது எக்ஸ்பிரி ஆகிடும். திரும்ப அவர் அப்பாலஜிங்கிற வேர்டை சொன்னால் தான் அவர் வந்து சீல் பண்ண முடியும். அப்பாலஜிங்கிற வேர்டுமே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். கொக்கின் ஜோ யூஸ் பண்ணி திரும்ப டச் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் வேர்டை வெளில எடுக்கணும், அதை கட் பண்ணி பின்னிக்கு சகோக்கில் வந்து சீல் பண்ணணும், அதுக்கப்புறமா அவர் அப்பாலஜின்னு சொன்னால் தான் அவர் சீல் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சூப்பராக தாரி அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கிங்காக்கு வந்து அதில் சீல் பண்ணிடுவார். ஹெவன்லி ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக், இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடிய டூல் க்ளோடு வில்லேஜில் தான் இருந்திருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணுறப்போ லைட்டிங் ஸ்பீடில் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்களால் மூவ் பண்ண முடியும். தேர்ட் ராய்க்காக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவார். அப்படி போகிறப்போ அவருக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா அவர் சூப்பர் ஹியூமன். மற்றவங்க யாராவது போனாங்கன்னா லைட்டிங் ஸ்பீடில் போகிறப்போ பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க. சுனாடியே போகிறப்போ கூட அவங்களோட 100 ஹீலிங் டெக்னிக் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்க. ஃபோர்த் ராய்க்காக்கே வந்து ஈஸியாக போக முடியும், ஏன்னா தேர்ட் ராய்க்காக்கையோட பிளட்ல என்ன இருக்கனால அவரால் போக முடியும். மற்றவங்க போனாங்கன்னா போகிறதுக்குள்ளேயே வந்து அப்படியே நாளை கிழிஞ்சு இறந்துருவாங்க. ஹெவன்லி ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்கில் மூவ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. எஃப்டிஜி, காமி, ஹெவன்லி ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் இது எல்லாமே வேறு வேறு, எல்லாமே ஒன்று கிடையாது. எஃப்டிஜியில் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், ஒரு பர்சனை கொண்டு போகணும்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு பர்சனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். சின்ன வயசாக இருக்கக்கூடிய நருட்டோவை மின்னாட்டை வந்து கொண்டு போயிருந்திருப்பார். காமி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த விதமான ஒரு கண்டிஷனுமே கிடையாது, எங்கே வேணாலும் உங்களால் டெலபோர்ட் ஆக முடியும், யாரை வேணாலும் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போகிறப்ப யாரை கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே இல்லாமல் கொண்டு போக முடியும். ஆனால் ஹெவன்லி ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இந்த டூல்லையே ரொம்ப பவர்ஃபுல்லான டூலாக நான் பசோசனை பார்க்குறேன். ஏன்னா 10 ஒரே டைம் யூஸ் பண்ணியே ககோசுவோட லைட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. இந்த டூல் மட்டும் கக்காசி கிட்டேயோ இல்லை சிக்காமாரி டீம் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்திருந்ததுன்னா ககோசுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்போ அவ்வளோ நேரம் போயிருந்திருக்காது. அந்த ஃபைட் டூல் இருக்கு இல்லையா அதில் 3 10 தான் இப்போ வச்சுருக்காங்க. அவங்க வெப்பன்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அப்படி கலெக்ட் பண்ணி வைக்கிறதுல இந்த 3 டூல் இருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக் பண்ணி லைட்டாக அழுத்தி விடுங்க.